சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழைப்பூவில் எப்படி கோலா உருண்டை செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, வாழைப்பூவை எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், பொடி பொடியா கட் பண்ணி. அது கூட சேர்த்துக்கிறதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி சிறிதளவு, கிராம்பு ஒரு 7 டன்னா, ஒரு 2 சில் தேங்காய், 1 கப் 50 கிராம் பக்கம் பொட்டுக்கடலை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதையெல்லாம் நம்ம ஒட்டுக்கா போட்டு மிக்சியில அரைச்சு கடலெண்ணெய் ஊத்தி இருக்கங்க, பொரிச்சிருக்கிறதுக்கு உருண்டை பண்ணி நம்ம பொரிச்சிருக்க போறோம். இந்த வாழைப்பூவை எப்படி கிளீன் பண்ணுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பூவில் அதிகமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கணுங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி, கிராம்பு, தேங்காய் சில், பொட்டுக்கடலை, சோம்பு, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கடைசியாக சேர்த்திக்கலாம். நைஸ் உப்பு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த கலவையை நல்லா தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த பூவை நம்ம நான் 2 பகுதியா போட்டு அரைச்சேங்க. அப்பதான் அரைக்க முடியும், நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பக்குவத்துக்கு அரைச்சு கிடைக்கணும். நான் 2 பகுதியா பிரிச்சு போட்டு அரைச்சேன். ரொம்ப கெட்டியா மிசு நிறுகிச்சுன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு தெளிச்சு விடுங்க தண்ணிய. இல்ல தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும், அப்புறம் நம்மளுக்கு கோலா உருண்டை வராது. இப்ப நம்ம இத உருண்டை பிடிச்சுக்கலாங்க. இப்ப 2 பகுதியை பிரிச்சு அரைச்சத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கூட நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டை பிடிச்சுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா நீங்க தேவையான அளவு இதுல உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைஸ் உப்பு. இப்ப நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பொரிச்சு எடுக்கிறத பாக்கலாம். இப்ப பொரிக்க கடலெண்ணெய் விட்டுருக்கோங்க. இந்த கடலெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப இருந்தா உருண்டை பிரிஞ்சு வந்துடும், அதனால கரெக்டான பக்குவத்துக்கோ வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப ஒவ்வொன்னா போட்டுக்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தாதான் உள்ள எல்லாமே நல்லா வெந்து நமக்கு சூப்பரான கோலா உருண்டை கிடைக்கும். ஒவ்வொன்னையா நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. போட்ட உடனே திருப்ப கூடாது, கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அது ஒட்டாத வர பக்குவத்துல தான் நம்ம திருப்பணும். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் லைட்ல மாத்திக்கலாம். இப்ப இந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம எல்லாம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம லைட்ல மாத்திக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். இப்ப எடுத்துக்கலாங்க. கருகு விட்டுறாதீங்க, கரெக்டா 2 பக்கம் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையா வாழைப்பூ கோலா உருண்டை செய்தாச்சுங்க. இந்த கோலா உருண்டை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட்டுக்கலாம், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதுக்கு தொட்டுக்கறதுக்கு நீங்க புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன், குழந்தைகளை இது விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.